அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மைலாஞ்சி டாட் காம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் ஒயிட் டிஸ்சார்ஜ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், எந்த அளவுக்கு அது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லா பெண்களுக்குமே ஏஜென்ட் பண்ணதுக்கப்புறமா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உங்களுக்கு வந்து கருமுட்டை வெளிவர சமயத்தில் ஒரு மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும், பீரியட் ஆனதுக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாலு டைமில் வந்து ஒரு மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்கும். எக் ஒயிட் மாதிரி இருக்கும், கர்ட் மாதிரி இருக்கும், வாட்டரியாக இருக்கும், ட்ரையாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி நமக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். இப்போது என்ன டவுட்டாக இருக்கும் அப்படின்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தால் அது அது வந்து ப்ரெக்னென்சி சிம்டமாக எடுத்துக்கலாம், எப்போல்லாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ரெக்னென்சி சிம்டமாக எடுத்துக்கலாம், இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் ஒரு மெயினான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கிடையாது. பீரியட் தள்ளி போகிறது மட்டும்தான் வந்து பீரியட் தள்ளி போகிறது மட்டும்தான் வந்து ஒரு மெயினான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது, இருந்தாலும் நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா இந்த ஒரு சிம்டம்ஸ் இந்த மாதிரியானதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓவலேஷன் கரெக்டாக நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ, ஓவலேஷன் முடிஞ்சு உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாமல் கண்டினியூவாக அதுக்கடுத்து பீரியட் தள்ளி போகிற வரைக்குமே வந்து கண்டினியூவாக லைட்டாக வாட்டரியாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்ருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்சிக்கு எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லை ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது, திருப்பி வந்து அந்த பீரியட் ஆக போகிறதுக்கு 2 டேஸ் 3 டேஸ்க்கு முன்னாடி மட்டும்தான் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா பீரியட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸாக எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு ஒருத்தருடைய உடம்பு வாகுக்கு பொறுத்து மாறுபடும். 100% இது இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, இதை நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஆனால் வந்து உங்களுக்கு சப்போஸ் கன்சீவ் ஆவீங்க அப்படின்னா அந்த ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்படியே வாட்டரியாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் பொதுவாக வந்து நம்ம உடம்பில் இருக்கிற பாக்டீரியா ஃபங்கல் இதெல்லாம் வந்து அந்த பாக்டீரியாகிட்டேருந்து நம்மளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அந்த வெஜினால்ட்ருந்து வெளியேறுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் கூட ஒரு மாதிரி அரிப்பு, அதுக்கப்புறம் அது கலர் சேஞ்சஸ் எல்லோ கலர்லேயோ ஒயிட் கலர்லேயோ அதுக்கப்புறம் சாரி எல்லோ கலர்லேயோ க்ரீன் கலர்லேயோ உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு, அது கூடயோ அரிப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும், அவங்க ஆன்டிபயோட்டிக் தருவாங்க, இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ்னா ஓவலேஷன் டைமில் வாட்டரியாக இருக்கும், அதுக்கப்புறமா ஒரு மாதிரி திக்கான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அந்த கண்டினியூவாக வருது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி திக்கான ஒயிட் டிஸ்சார்ஜாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 100% இதில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, கரெக்டாக பீரியட் தள்ளி போகுதா அப்படிங்கிறதையும் மட்டும் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு 2 பிங்க் லைன் வந்துச்சு அப்படின்னா அடுத்து டாக்டர் போய் பார்க்கலாம். ஒரி பண்ணிக்க வேண்டாம், இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் எல்லாத்துக்குமே வந்து பேபி கிடைக்கும். ஒரு ஒரு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாகும். ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு கரெக்டான ஓவலேஷன் டைமில் சேர்ந்துருங்க, ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க, சுகர் பிபி அதுக்கப்புறம் வந்து தைராய்டு இதெல்லாம் வந்து கரெக்டான லெவலில் இருக்குதா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ப்ரெக்னென்சியில் மெயினானது. ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, ஹீமோக்ளோபின் வந்து கரெக்டான லெவல் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பேசிக்கானது. உடம்பு வெயிட் அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா வெயிட் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும், பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒயிட் டிஸ்சார்ஜோ ரொம்ப பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், அது நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.